நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது, நாம் ஜெயிக்க பெரிதும் உறுதுணையாக இருப்பது எந்த சாஸ்திரம்? ஜோதிட சாஸ்திரமா அல்லது வாஸ்துவா? இப்படி கூட யாராவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி கேள்விகள் எழுப்புறதுனால இந்த பதிவை நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அதாவது சில பேர் வாஸ்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கும் மீறி முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னா, ஒரு நபர் வந்து வாஸ்துப்படி அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டிட்டாரு, இருந்தாலும் அவர் வீட்டில் இல்லை அவருக்கோ நிம்மதி இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அப்போ எங்கே வரணும்? மறுபடி ஜாதகத்துக்கு தான் வரணும். வாஸ்து ஒரு அடிப்படையான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நாம் வசிக்கிற வீடு எந்த எது எது எங்கெங்கே இருக்கணுமோ, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் ஆகாயம், இந்த பஞ்சபூத தன்மைகளை அந்தந்த திசையில் பொருத்தி வச்சு ஒரு அற்புதமான சூழலில் நாம் வாழறதுக்கான தகுதியை ஏற்படுத்துறது, இது வாஸ்து. இது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வுகள் நிகழ்த்துபோது, அதாவது நடக்கிறத தீர்மானிப்பது ஜென்ம ஜாதகமே. அப்போது ஜென்ம ஜாதகம் மிக மிக வலிமையானது. ஒரு நபர் ஜாதகர் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் ஒரு ஃபைலாக ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கக்கூடிய அதுதான், அந்த கேல்குலேஷன் தான் வந்து ஜாதகம். அப்போ அதுதான் வந்து ரொம்ப வலிமையாக வேலை செய்யும். அதில் ஒரு அங்கம் தான் வாஸ்து. அப்போது வாஸ்து சரியாக இருந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ம ஜாதகத்தை வச்சு தான் அனலைஸ் பண்ணணும். அப்போது வாஸ்து தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல வரல. நிச்சயமாக வாஸ்து நாம் வாழ்வதற்கு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை கட்டமைப்புகளை பொறுத்தது தான் இந்த வாஸ்து. அதே சமயம் ஒவ்வொருத்தருடைய, ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருடைய ஜாதகம் வலிமை அவர் அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக வேலை செய்யும். அப்போது அந்தந்த கிரகம் தசா புத்திகள் நடத்தக்கூடிய அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போது ஜெயிக்கிறதுக்கு ஜாதகம் அடிப்படையான விஷயம். நவகிரகங்களில் எந்த கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது, எதையெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம், எதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணோன்ற ஒரு தெளிவோடு நமக்கு எந்த மாதிரியான வீடு, எந்த மாதிரியான எந்த திசையில் இருக்கக்கூடிய வீடு அமைப்பு நமக்கு சிறப்பாக இருக்கும்ன்ற ஜாதகம் வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஆகையால் ஜாதகமே வலிமையானது. ஒரு ஜாதகர் வெற்றியடைய அவருடைய ஜென்ம ஜாதகத்தை வைத்தே பரிகாரம் எடுத்து அதன் மூலமாக நிவர்த்தி செஞ்சு வெற்றியாளராக இருக்க முடியும். நன்றி.